சைதை கண்ணன், சைதாப்பேட்டை மார்க்கெட்டில் மீன் வியாபாரம் செய்பவர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திமுகவை விட்டு நீக்குவதற்கு முன் சத்யா ஸ்டுடியோவில் நாம் எம்ஜிஆர் அவர்களை சந்திக்கிறார். அப்போது என்ன வேலை செய்கிறாய் என்று சைதை கண்ணனை எம்ஜிஆர் அவர்கள் கேட்கிறார். மீன் வியாபாரம் செய்கிறேன் என்கிறார் சைதை கண்ணன். பரவாயில்லையே, நான் விரும்பி சாப்பிடும் அசைவத்தில் மீன் தான் அதிகம். அதே நீ வியாபாரம் செய்வதால் இனி ராமாவரம் தோட்ட இல்லத்திற்கு சத்யா ஸ்டுடியோவில் நடக்கும் விருந்துகளுக்கும் நீயே மீன் சப்ளை செய்ய வேண்டும் என்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். அன்றிலிருந்து எம்ஜிஆர் அவர்களின் வீட்டிற்கு மீன் சப்ளை செய்பவர் என்ற பாப்புலாரிட்டி சைதை கண்ணனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது. சாப்பாட்டில் ஒரு நாளைக்கு மீன் இல்லை என்றால் எங்கே கண்ணனை காணும் என்று கேட்கும் அளவுக்கு கண்ணன் எம்ஜிஆர் அவர்களின் அன்பை பெறுகிறார். 1977 சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருகிறது. சைதை தொகுதிக்கு கண்ணன் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நிறைய செலவாகும், வேண்டாம் என்று சொல்கிறார். அதற்கு மீனவர்களின் துயரத்தை எப்படியெல்லாம் போக்கலாம் என்று எங்களுக்காகவே படகோட்டி என்ற ஒரு படம் எடுத்தீர்கள். அன்றிலிருந்து மீனவர்கள் எல்லாம் உங்களை தான் தெய்வமாக வணங்கி வருகிறார்கள். படம் எடுத்ததற்கே இப்படி என்றால், மீனவ தொழிலாளர்கள் சார்பாக என்னை சட்டமன்ற தேர்தலுக்கு நிற்க சொல்லி ஆணையிட்டால் அந்த மக்கள் உயிரை கொடுத்திட மாட்டார்களா என்று சொன்னவுடன் அந்த மீனவ நண்பனின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிற்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். சைதை கண்ணன் தனக்கு இருக்கின்ற ஒரு வீட்டையும் அடமானம் வைத்து தேர்தல் பணியில் ஈடுபடுகிறார். பாண்டிச்சேரி, கடலூர் கடலோர மீனவர்கள் எல்லாம் சைதை கண்ணனுக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனால் கண்ணன் 3000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றுவிடுகிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைச்ச சில மாதங்களில் கண்ணன் கடனில் கஷ்டப்படுவதையும், ஜார்ஜ் டவுன் கூட்டுறவு வங்கியிலிருந்து வாங்கிய கடனுக்கு ஜப்தி நோட்டீஸ் வந்ததையும் அறிந்து கண்ணனை தோட்டத்திற்கு அழைத்து விசாரிக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். சைதை கண்ணன் குடும்ப சகிதமாக தோட்டத்திற்கு செல்கிறார். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எம்ஜிஆர் அவர்கள் விசாரிக்கிறார். சரி, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று எம்ஜிஆர் அவர்களை அனுப்பி வைக்கிறார். சைதை கண்ணன் வீடு வந்து சேர்ந்த 3 மணி நேரத்திற்குள் அடமானம் வைக்கப்பட்ட வீட்டு பத்திரம் மற்றும் டாக்குமெண்ட்டுகள் அனைத்தும் சைதை கண்ணனின் வீடு தேடி வந்து விடுகிறது. அடுத்த நொடியே சைதை கண்ணன் தனது குடும்பத்தினருடன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் இல்லத்திற்கு சென்று நன்றி சொல்கிறார். சில மாதங்களுக்கு பின் குடிசை மாற்று வாரிய உறுப்பினர் பொறுப்பை சைதை கண்ணனுக்கு அளிக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். பிறகு கண்ணனின் மகளின் திருமணத்தையும் நடத்தி வைக்கிறார் எம்ஜிஆர். மகன் என்கே சேகர் காதல் திருமணம் செய்வதை கேள்விப்பட்டு ரிசப்ஷன் ஏதாவது வை, நான் வருகிறேன் என்கிறார் எம்ஜிஆர்.